டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமௌண்ட் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் அந்த இடத்துல உற்பத்தி காரணிகளுக்காக அந்த இடத்துல எவ்வாறு வருவாயாக அந்த இடத்துல பகிர்ந்தளிக்கிது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லெசனில் நம்ம கொடுத்துருக்காங்க இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நெக்ஸ்ட் பாருங்கள் டு எனேபிள் த ஸ்டூடெண்ட்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் தியரிஸ் ஆஃப் ரெண்ட் வேஜஸ் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட்னு சொல்லியிருக்காங்க அப்படி இது அந்த இடத்துல என்னது உற்பத்தி காரணிகளுக்கு வழங்கக்கூடியது அந்த இடத்துல நான்கு காரணிகள்னு சொல்லியிருக்காங்க ரெண்ட் இஸ் என்னது லேண்ட் இஸ் ரெண்டே லேபரேஜஸ் வெஜ்ஜஸ் கேபிட்டலிஸ் இன்ட்ரெஸ்ட்டு ஆர்கனைசேஷன் இஸ் ப்ராஃபிட் ஸோ இது எல்லாமே அந்த இடத்துல உற்பத்தி காரணிகள் பற்றிய அந்த இடத்துல என்னது கோட்பாடுகளையும் அந்த இடத்துல மாணவர்கள் அந்த இடத்துல புரிந்து கொள்ளும்படி அந்த இடத்துல செய்யணும் அப்படின்னு சொல்லியா நெக்ஸ்ட் தான் பாருங்கள் இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க முன்னுரை கொடுத்துருக்காங்க இல்லை பாருங்கள் த ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் அப்போ உற்பத்தி காரணிகளான எது இருக்குது அப்படின்னு பார்த்தா லேண்டு லேபர் கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன் இது எல்லாமே அந்த இடத்துல உற்பத்தி காரணிகள் எல்லாமே அந்த இடத்துல நான்கு வகையாக இருந்துச்சு வைக்காங்க அதுதான் அந்த இடத்துல நிலம் இருக்கு உழைப்பு மூலதனம் தொழில் முனைவோர் அல்லது தொழிலமைப்பு இது எல்லாமே அந்த இடத்துல அது ஒரு பத்தி காரணிகளே அந்த இடத்துல சார்ந்திருக்கு அப்போ நம்ம கேள்விலாம் டூ மார்க்கில் வாட் ஆர் த டைப்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் தட் இஸ் ஃபோர் ஃபேக்டர்ஸ் த ஃபஸ்ட் ஒன் லேண்டு அண்ட் செகண்ட் ஒன் லேபர் அண்ட் தேர்ட் ஒன் கேபிட்டல் அண்ட் த ஃபோர்த் ஒன்

கொடுத்துருக்காங்க அப்படி இது அந்த இடத்துல என்னது திஸ் தேரி ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அந்த இடத்துல ஃபங்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அந்த இடத்துல பகிர்வு கோட்பாட்டில் பகிர்வு சார்பு கோட்பாட்டில் உற்பத்தி காரணிகளுக்கு எவ்வாறு விலை பகிர்ந்தளிப்பது என்பதை பற்றி தான் இந்த கோட்பாட்டில் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பிஸ் தேரி ஆஃப் ஃபேக்டர்ஸ் ப்ரைஸ் இஸ் பாப்புலர்லி நோன் நோனஸ் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இதுதான் அந்த பொது பகிர்வு அந்த விலை தீர்மான கோட்பாடு என்று அழைக்கப்படுகிறதுன்னு செய்யாங்க நெக்ஸ்ட் பாருங்க தி இன்ட்ரெஸ்டிங் ஆஸ்பெக்ட் ஹியர் இஸ் இன் ஃபேக்ட் தட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஐடியாஸ் த வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஹேபின் ஐடென்டிஃபைஸ் த எக்கனாமிக்ஸ் கான்ட்ரிபியூட்டிங் டு த ட டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் செய்யாங்க ஸோ இதுல சுவாரஸ்யமான அனுபவம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பல பொருளியலாளர்கள் பல கருத்துக்களையும் காரணிகளையும் அந்த இடத்துல அறிமுகப்படுத்தி அந்த இடத்துல ஒரு பொருளியல் அறிவியலை அந்த இடத்துல மேம்படுத்துகிறாங்க அதுதான் அந்த இடத்துல டு த டெவலப்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் அப்படிதான் இது எல்லாமே அப்புறம் பொருளியல் அறிவியலை அந்த இடத்துல மேம்படுத்தணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய குறிக்கோளை அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படி இந்த மீனிங் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் பகிர்வு அப்படிங்கிற பொருளை வந்து நம்ம பார்க்குறோம் அது டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் டிவிஷன்ஸ் ஆஃப் இன்கம் அவங்க த ஃபோர் ஃபேக்டர்ஸ் சொல்லிக்காங்க அப்போ அந்த இடத்துல பகிர்வு என்பது அந்த இடத்துல நான்கு உற்பத்தி காரணிகளுக்கு வருவாயை அந்த இடத்துல பகிர்ந்தளிப்பதை அந்த இடத்துல குறிக்கும் சொல்லியிருக்காங்க அது என்னென்ன அப்படி சொல்லியிருக்காங்க பாருங்கள் ரெண்ட் இஸ் லேண்ட்லாடு வேஜஸ் டு லேபரர் இன்ட்ரெஸ்ட் டு கேபிட்டல் ப்ராஃபிட் டு ஆண்டர்ப்ரோர் ஆர் ஆர்கனைசேஷன் இருக்காங்க இது எல்லாமே அந்த இடத்துல நில உரிமையாளருக்கு வந்துட்டு என்ன பண்ணணும் அந்த இடத்துல நிலத்துக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா வாரம் கிடைக்கும் உழைப்பாளருக்கு கூலி கிடைக்கும் மூலதனத்துக்கு வட்டி கிடைக்கும் நெக்ஸ்ட்டு தொழில் முனைவர்களுக்கு அந்த இடத்துல லாபம் இது எல்லாமே அந்த இடத்துல என்ன பண்ணுவோம் பகிர்வு பற்றிய நான்கு உற்பத்தி காரணிகளுக்கு அந்த இடத்துல வருவாயை அந்த இடத்துல பகிர்ந்தளிப்பதை அந்த இடத்துல அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க கைண்ட்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் புரியுதா அந்த வருவாய் பகிர்வுடைய வகைகள் தான் அந்த தேர் ஆர் கிவன் டூ டைப்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் த ஃபஸ்ட் ஒன் பர்ஸ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் தென் செகண்ட் ஒன் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் ஸோ ஃபஸ்ட் பர்ஸ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் இட்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நேஷ்னல் இன்கம் அமாங் த இண்டிவிஜுவல் அப்போ அந்த இடத்துல என்ன தனிநபர் பகிர்வு என்பது அந்த இடத்துல நாட்டு வருமானத்தை தனி நபர்களுடைய பகிர்ந்தளிப்பதை பற்றி தான் அந்த இடத்துல நம்ம இட இருக்கணும் அதனால தான் கொடுத்துருக்காங்க நேஷ்னல் இன்கம் அமாங் த இண்டிவிஜுவல் அப்படிதான் அந்த இடத்துல பர்சனல் டிஸ்டிபின் தனிநபர் பகிர்வு என்பது என்பதாக நாட்டு வருமானத்தை அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் தனிநபர்களிடையே அந்த இடத்துல பகிர்ந்தளிப்பது தான் அந்த இடத்துல பர்ஸ்னல் டிஸ்ட்ரிபியூஷன் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்கள் ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அந்த இடத்துல சார் பகிர்வுதான் அந்த இடத்துல ஃபங்க்ஷனல்னு சொல்லியிருக்காங்க த ஃபங்க்ஷனல் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் மீன்ஸ் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் அமாங் த ஃபோர் ஃபேக்டர் அப்போ அந்த இடத்துல அமங் த ஃபோர் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் அந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நிலம் இருக்குது உழைப்பு இருக்குது மூலதனம் இருக்குது அமைப்பு இது எல்லாமே அந்த இடத்துல நான்குமே அந்த இடத்துல உற்பத்தி காரணிகளுடைய பணிக்காக அந்த இடத்துல பகிர்ந்தளிப்பதே அந்த இடத்துல நம்ம குறைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்க மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் மீன்ஸ் அந்த இடத்துல இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு நம்ம சொல்றோம் இதில் வந்து பார்த்தோம்னா இன்ட்ரட்ஷன் கொடுத்துருக்காங்க த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் வாஸ் டெவலப்டு அப்படிதான் அந்த இடத்துல இதுநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை அந்த இடத்துல வளர்ச்சியுற செய்தவர்கள் யார் ஆகினா கிளர்க்கு விக்சட் வால்டர்ஸ் இவங்க மூணு பேருமே அந்த இடத்துல இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை அந்த இடத்துல வளர்ச்சியுற செய்தவன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஸோ திஸ் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் ஹவு த ப்ரைசஸ் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் ஆர் டெட்டர்மனு சொல்லியிருக்காங்க இந்த கோட்பாடு வந்து பார்த்தோன்னா பல்வேறு உற்பத்தி காரணிகளுக்கு எவ்வாறு விலைகளை நிர்ணயிப்பது அப்படிங்கிறது தான் இந்த கோட்பாட்டில் விளக்கியிருக்காங்க அது எப்படி வந்து இந்த பல்வேறு உற்பத்திக்காரங்களை விலை அந்த தீர்மானிக்கிறது அப்படின்னு பண்ணல கொடுத்துருக்காம பாருங்க திஸ் தியரி எக்ஸ்பிளைன் சொல்லியிருக்காங்க ஸோ இந்த கோட்பாடு எப்பருங்க எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க ஹவு ரெண்ட்னு சொல்லியிருக்காங்க வேஜஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ப்ராஃபிட் ஆர்டி டைம் அந்த கோட்பாடில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல எதுலேயும் உற்பத்தி திரண்டு பகிர்வு கோட்பாட்டில் வந்து பார்த்தோன்னா லேண்டுக்கு ரெண்ட்டு லேபருக்கு வேஜஸ் கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட் இது எல்லாமே அந்த இடத்துல உற்பத்திக்காரனுடைய பொது பகிர்வு கோட்பாட்டில் தான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு தான் அந்த இடத்துல என்னது இஸ் ஆல்சோ நோன் த சென்ட்ரல் தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் நேஷனல் டிவிடெண்ட் தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் இந்த கோட்பாடு தான் அந்த இடத்துல நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னு பண்ண அந்த இடத்துல பொது பகிர்வு கோட்பாடு அல்லது தேசிய ஈவு பகிர்வு தொகை கோட்பாடு தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு தான் அசம்சன் அதனுடைய அனுமானங்கள் கொடுத்துருக்காங்க ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம்

ஒருமித்த தன்மை வாய்ந்து வந்துச்சுருக்காங்க செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் கேன் பி சர்டிடியூடர் ஃபார் ஈச் அதிகாங்க அப்படிதான் இடத்துல உற்பத்தி காரணிகள் எல்லாமே அந்த இடத்துல ஒன்று அந்த இடத்துல பதிலீடு என்பதாக இருந்து செய்யத்தக்கவையாக வந்துட்டு இருக்குது அதாவது அந்த இடத்துல சப்டியூடர் மீன்ஸ் அந்த இடத்துல என்னென்னா அந்த இடத்துல பதிலீடு செய்யத்தக்கவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க பதிலீடு எப்படின்னா அது உற்பத்தி காரணிகள் என்னன்னா ஒரு உற்பத்தி காரணிகளுக்கும் மற்றொரு உற்பத்தி காரணங்களுக்கும் பதிலீடு வந்துட்டில் செய்யலாம் அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க தேர்ட் பாயிண்ட் கொடுத்தாருங்க தேர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் போத் ஃபேக்டர் மார்க்கெட் அண்டு ப்ரொடக்ட் மார்க்கெட்டு அப்போ அந்த இடத்துல பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் அந்த இடத்துல நிறைவு போட்டி அங்காடியில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல ஒன்று காரணி அங்காடி இருக்குது நெக்ஸ்ட் அந்த இடத்துல பண்டங்கள் அங்காடி அதான் அந்த இடத்துல உற்பத்தி அங்காடி இது எல்லாமே அந்த இடத்துல நிறைவு போட்டியில் அந்த இடத்துல நிலவுகிறது அப்படின்னு சொல்லிக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபோர்த் பாயிண்ட் தேர் இஸ் பர்ஃபெக்ட் மொபிலிட்டி பர்ஃபெக்ட் மொபிலிட்டி மீன்ஸ் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காரணிகள் எல்லாமே அந்த இடத்துல முழுமையாக இடம்பெயரக்கூடிய தன்மை வாய்ந்தது அப்படின்னு சொல்லிக்காங்க ஃபிஃப்த் பாயிண்ட் பாருங்கள் தேர் இஸ் ஃபுல் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் ஃபேக்டர் அப்படிதான் அந்த இடத்துல அது இந்த உற்பத்திக்காரனுக்கு அந்த இடத்துல ஒன்று முழுமையாக அந்த இடத்துல இடம்பெயர்னால அந்த இடத்துல அந்த முழு வேலை வாய்ப்பு என்பது அந்த இடத்துல நிலகிறது அப்படின்னு சொல்லிக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் சிக்ஸ் பாயிண்ட் பாருங்க திஸ் தேரி இஸ் அப்ளிகேபிள் ஒன்லி இந்த லாங் ரன் இப்போ அந்த இடத்துல முழு வேலைவாய்ப்பு அந்த இடத்துல இருக்கிறதுனால அந்த இடத்துல இந்த உற்பத்தி காரணிகள் வந்து நீண்ட காலத்திற்கு அந்த இடத்துல பொருந்தும் அப்படிங்கிறது அந்த இடத்துல இந்த விதியில் சொல்லியிருக்கு நெக்ஸ்ட் கொடுத்துருக்காமருங்க இந்த ஆண்டர்பிரஸ் எய்ம் அட் த ப்ராஃபிட் மேக்ஸிமைசேஷன் புரியுதுங்களா அந்த இடத்துல என்னது தொழில் முனைவோருடைய நோக்கம் அந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லாபம் உச்சமாக்குதிலே தான் அந்த இடத்துல கொள்ளணும் அதுதான் அந்த இடத்துல தொழில் முனைவோருடைய எய்ம் வந்துடலாம் லாபம் அதிகபட்ச லாபத்தை அந்த இடத்துல அடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய நோக்கம் சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க தெர் இஸ் நோ கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் இன் ஃபிரெக்ஸ் ஃபிக்ஸிங் த ப்ரைஸ் ஆஃப் கொடுத்துருக்காங்க அப்போ அந்த இடத்துல காரணிகளுடைய விலை அந்த தீர்மானிப்பதெல்லாம் அந்த இடத்துல அரசனுடைய பங்கு அந்த இடத்துல கிடையவே கிடையாது ஏன் அந்த இடத்துல பார்த்தோம்னா அந்த இடத்துல உற்பத்தி காரணிகள் தான் அந்த இடத்துல என்னது விலையை அந்த தீர்மானிக்குது அப்படி இப்போ பார்த்தோம்னா அந்த இடத்துல அரசனுடைய தலையீடு என்பது அந்த இடத்துல கிடையவே கிடையாதுன்னு சொல்லியாங்க நெக்ஸ்ட் பாருங்க தெர் இஸ் நோ டெக்னாலஜிக்கல் சேஞ்சுன்னு சொல்லியாங்க அப்போ அந்த இடத்துல தொழில்நுட்பத்தில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது நெக்ஸ்ட் பாருங்க எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் திஸ் தியரின்னு சொல்லியிருக்காங்க இந்த கோட்பாட்டினுடைய விளக்கம் கொடுத்துருக்காம பாருங்க அக்கார்டிங் டு த மார்ஜினல் ப்ரொடக்டிவி தியரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் த பிரைசஸ் ஆர் ரிவார்ட் ஃபார் எனி ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ்

வழங்கணும் அப்படிங்கிறது அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இன் ஷார்ட் ஈச் ஃபேக்டர் இஸ் ரிவார்டட் அக்கார்டிங் டு இட்ஸ் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி இப்படி அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஒவ்வொரு காரணியும் அதனுடைய எதிர்நிலை உற்பத்தி திறனுக்கு ஏற்பதாக அந்த இடத்துல வெகுமதி இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் மார்ஜினல் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்க மார்ஜினல் ப்ராடக்ட் மீன்ஸ் அந்த இடத்துல இறுதிநிலை உற்பத்தியை தான் நம்ம மார்ஜினல் ப்ராடக்ட் கொடுத்துருக்கோம் த மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் எ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் மீன்ஸ் அடிஷன் ப்ரீதாக மார்ஜினல் ப்ராடக்ட் மீன்ஸ் வந்துட்டில் அடிஷ்னல் மேட் டு டோட்டல் ப்ராடக்ட் பை எம்ப்ளாய்மெண்ட் ஆர் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ஃபேக்டர் ப்ரீதுங்களா அந்த என்னது இறுதிநிலை உற்பத்தி காரணி என்பது அந்த வந்துட்டு ஒவ்வொரு அழகு கூடுதல் காரணி அந்த இடத்துல என்னென்னா பணியில் அமர்த்ததுனால மொத்த உற்பத்தியில் ஏற்படுகின்ற கூடுதல் மாற்றம் தான் அந்த இடத்துல எழுதுநிலை உற்பத்தி பிரியதுங்களா என்னது மொத்த உற்பத்தியில் பாருங்க அடிஷ்னல் யூனிட் மீன்ஸ் அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்க மொத்த உற்பத்தியில் ஏற்படக்கூடிய கூடுதல் மாற்றம் தான் அந்த இடத்துல எழுதுநிலை உற்பத்தி பிரியதுங்களா அந்த இடத்துல என்னது மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் டோட்டல் ப்ராடக்ட் பை எம்ப்ளாய்மெண்ட் ஆன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தட் ஃபேக்டர் என்னது எதிநிலை உற்பத்தி என்பது அந்த இடத்துல ஒரு அழகு அப்படிங்கிறது அந்த இடத்துல ஏன்னா அது அடிஷ்னல் இது அடிஷ்னல் மீன்ஸ் அந்த என்னன்னா ஒரு அழகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓரளவு என்னங்கிறது என்னன்னா கூடுதல் காரணியாக அந்த இடத்துல பணியில் அமர்த்தனால மொத்த உற்பத்தியில் அந்த இடத்துல ஏற்படக்கூடிய ஒரு மாற்றம் தான் அந்த இடத்துல உற்பத்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது தான் பாருங்க பாருங்கள் மார்ஜினல் ப்ராடக்ட் மேபி எக்ஸ்ப்ரெஸ் ஃபர்ஸ்டு மார்ஜினல் ஃபிஸிக்கல் ப்ராடக்ட்டு வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்டு அப்புறம் மார்ஜினல் ரெவென்யூ ப்ராடக்ட் அப்படி த்ரீ டைப்ஸ் ஆஃப் கிவன் அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க பாருங்க மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்ஸ் மீன்ஸ் அந்த இடத்துல வந்து பார்த்தோம்னா இறுதிநிலை பருப்பொருளுடைய உற்பத்தி தான் அந்த இடத்துல எம்பிபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா அந்த மார்ஜினல்

இறுதிநிலை பரப்பொருள் உற்பத்தி என்று நம்ம அழைக்கிறோம் இதுங்களானது இறுதிநிலை பரப்பொருள் உற்பத்தி என்பது அந்த இடத்துல பாருங்க இந்த இன்க்ரிமெண்ட் இன் த டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு பை எம்ப்ளாய்மெண்ட் த அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தட் ஃபேக்டர் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தட் ஃபேக்டர் மீன்ஸ் அந்த ஒவ்வொரு அளவு என்னது கூடுதல் காரணி அந்த இடத்துல பணியில் அமர்த்துகிறப்ப பார்த்தோம்னா மொத்த உற்பத்தியில் உயர்வு ஏற்படுறது தான் இதுதான் அந்த இடத்துல இறுதிநிலை பரப்பொருள் உற்பத்தி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா அந்த இல்லைன்னா அது மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் மீன்ஸ் வந்துட்ட எதிர்நிலை நிலை பரப்பொருள் ஒரு பற்றி எதிர்நிலை பரப்பொருள் பற்றி அந்த இடத்துலனா கூடுதல் காரணி அந்த இடத்துல பணியில் அமர்த்துறப்ப பார்த்தோம்னா மொத்த உற்பத்தியில் ஏற்படக்கூடிய உயர்வு தான் அந்த இடத்துல இருது நிலை பரப்பொருள் தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் அதுதான் வந்துட்டு இல்லைன்னா அது ஃபேக்டரி இஸ் த இன்க்ரிமெண்ட் ஆஃப் த டோட்டல் ப்ராடக்ட் அப்படின்னு இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆப் அடிஷ்னல் யூனிட் அந்த இடத்துல அடிஷ்னல் யூனிட் ஆஃப் ஆப் இது எல்லாமே என்ன பண்ணுவோம் இறுதிநிலை பரப்பளுடைய தான் நம்ம சொல்கிறோம் நெக்ஸ்ட் கொடுத்துருக்கா பாருங்க வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் புரியுது அந்த இடத்துல என்னென்னா இறுதிநிலை உற்பத்தியை மதிப்பத நம்ம வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் த வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் இஸ் ஆஃப் டைம் பை மல்டிப்ளையிங் த மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர் பை த ப்ரைஸ் ஆஃப் த ப்ராடக்ட் இப்படிதான் அந்த இடம் எதிர்நிலை உற்பத்தி பொருளுடைய மதிப்பு நம்ம எப்படி தீர்மானிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா தெரிந்த கார்னுடைய எதிர்நிலை பருப்பொருள் தான் அந்த இடையில அது மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் புரியுது காரணியுடைய என்னென்னா எதிர்நிலை பருப்பொருள் உற்பத்தி எதை மல்டிப்ளை பண்ணுறாங்க அப்படி பண்ண தெரியல கொடுத்துக்காம மல்டிப்ளையிங் இந்த ப்ரைஸ் ஆஃப் ப்ராடக்ட்ன்னு சொல்லிக்கிறாங்க அப்போ அந்த இடத்துல மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் ப்ரைஸு அந்த இடத்துல நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்போ பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் புரியுது இதுன்னு இது தான் அந்த இடத்துல இது நிலை உற்பத்தி திறனுடைய மதிப்பை அந்த இடத்துல நம்ம தீர்மானிக்கிறோம் அப்படியா அந்த இடத்துல கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள் வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட் ஈக்குவல் டாக்டாக அந்த இடத்துல மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டு இன்டு ப்ரைஸு இது ரெண்டையும் அந்த இடத்துல இந்த ரெண்டையும் அந்த இடத்துல என்ன பண்ணுறோம் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்து நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா வேல்யூ ஆஃப் மார்ஜினல் ப்ராடக்ட்டு நெக்ஸ்ட் தேர்ட் ஒன்று கொடுத்துருக்க பாருங்க மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அதுதான் அந்த இடத்துல எம்ஆர்பி தான் அந்த இடத்துல நம்ம அது என்ன சொல்கிறோம் தமிழில் வந்து பார்த்தோம்னா அந்த இடத்துல இறுதி வருவாய் உற்பத்தி தான் நம்ம ரெவன்யூ ப்ராடக்ட்னு சொல்லிக்காங்க இந்த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்

த ஃபேக்டர் இஸ் த இன்க்ரிமெண்ட் இன் த டோட்டல் ரெவன்யூ அப்படிதான் அந்த இடத்துல டோட்டல் ரெவென்யூ மீன்ஸாக இருந்தால் இறுதிநிலை உற்பத்தி திறன் வந்து என்னென்னா ஓரளவு கூடுதல் காரணியாக தடவை பணியில் அமாத்துகிறப்ப பார்த்தோன்னா தடவை நம்மளுக்கு என்ன கிடைக்கி அப்படி பார்த்தோன்னா தட்டில் டோட்டல் ரெவென்யூ மொத்த வருவாய் என்பது தான் அந்த இடத்துல கிடைக்கிது அப்போ மொத்த வருவாயில் வந்து வந்துன்னா நம்மளுக்கு ஏற்படுகின்ற உயர்வு தான் அந்த இடத்துல காலினுடைய இறுதிநிலை வருவாய் அதுதான் இந்த இடத்துல அன் அடிஷ்னல் யூனிட் ஆஃப் தட் ஃபேக்டர் அதுதான் அந்த இடத்துல காலினுடைய இறுதிநிலை வருவாய் தான் நம்ம சொல்கிறோம் அதுதான் அந்த இடத்துல எம்ஆர்பி தான் அந்த இடத்துல மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு தான் அந்த இறுதிநிலை வருவாய் சரி இப்போ இந்த இறுதிநிலை வருவாய் பற்றி நம்ம எப்படி கா கால்குலேஷன் பண்ண பாருங்கள் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் ஈக்குவல் டு எம்பிபி இன்ட்டு எம்ஆர் அப்புறம் இது அந்த என்னது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் மார்ஜினல் பிசிக்கல் ப்ராடக்ட்டும் அந்த இடத்துல சரி இல்லை மார்ஜினல் ரெவன்யூ மார்ஜினல் ஃபிசிக்கல் ப்ராடக்ட்டும் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறப்ப பார்த்தோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கிது அப்படி பார்த்தோன்னா மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு இது நிலை வருவாய் உற்பத்தி என்பது அதில் இருக்குது அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் கொடுத்துருக்காங்கண்ணா ஸ்டேட்மெண்ட் ஆஃப் திஸ் தேரி அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தேரிங்கிறது அந்த இல்லை அந்த வரணும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கோட்பாட்டில் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு அப்போ கூட்டிருக்காங்க பாருங்க இந்த கோட்பாட்டில் என்ன இது கூட்டிருக்காங்கன்னா கோட்பாட்டினுடைய விளக்கம் தான் அந்த இடத்துல ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தேரி ஆன் எம்ப்ளாயர் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிகாஸ் இஸ் ப்ரொடக்டிவிட்டி புரியுதுங்களா அந்த இடத்துல ஒரு உற்பத்தியாளர் உற்பத்தி காரணி அந்த இடத்துல பணியில் அமர்த்துக்கிறார் எனில் அதற்கு உற்பத்தி திறன் உண்டு அப்படின்னு தான் அந்த இடத்துல நம்ம சொல்கிறோம் இதுங்களா ஆன் எம்ப்ளாயர்

விலையை கொடுப்பாரு அப்படி அந்த இடத்துல என்ன டிபெண்ட்ஸ் அப்பான் திரோட இந்த காரணியினுடைய உற்பத்தி திறனுக்கு ஏற்பதா அந்த இடத்துல அந்த உற்பத்தி காரணி என்னான விலையை அந்த இடத்துல முழுமையாக அந்த இடத்துல கொடுப்பார் நெக்ஸ்ட் கொடுத்துருக்க பாருங்க த கிரேட்டர் ஆஃப் த ப்ரொடக்டிவிட்டி ஆஃப் இந்த ஹையர் வில் பி ரிவார்ட் யா அப்போ அந்த இடத்துல அது ஹையர் வில் பி ரிவார்டு அப்படின்னு பண்ண வந்துடல கார்னுடைய உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும் பொழுது அதனுடைய வெகுமதியும் அதிகமாக தான் அந்த இடத்துல இருக்கும் சப்போஸ் கொடுத்துருக்கா பாருங்க இஃப் த ப்ரைஸ் ஆஃப் த டிராக்டர்ஸ் ஆஃப்ஷன்ஸ் இஸ் லெஸ் தேன் அப்போ லெஸ் தேன் அப்படின்னு வந்துடலாம் ஏதனைய உற்பத்தி திறன் மூலியமாக வந்துடலாம் கிடைக்கக்கூடிய வருவாயை விட உற்பத்திக்காரனுடைய விலை குறைவாக இருந்தால் அந்த உற்பத்தியாளர் காரணிகளை அதிகமாக அந்த இடத்துல பயன்படுத்துவார் காரணம் என்னன்னா அந்த விலை குறைவாக ஒரு பொருளுடைய விலை குறைவாக இருக்க பார்த்தா நேரத்தில் அந்த உற்பத்தி காரணியாக அந்த இடத்துல அந்த உற்பத்தியாளர் அதிகமாக அந்த இடத்துல பயன்படுத்துவார் ஸோ அப்படி பயன்படுறப்போ பார்த்தினா அவளுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா அந்த பாருங்க பாருங்கள் மோர் ஆஃப் ஹிஸ் ஃபேக்டர்னு சொல்லுங்கள் அப்படி இது அந்த ஒரு 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 உழைப்பாளர் என்னது விலை குறைவாக இருக்கப்போது பார்த்தினா அந்த பொருளுடைய விலை ஒரு குறைவாக இருக்கும் பார்த்தோன்னா மோர் ஆஃப் திஸ் ஃபேக்டர் உற்பத்தி காரணியை அதிகமாக பயன்படுத்துவார் இதனால் அவங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பண்ணா பிகாஸ் ஹிஸ் ப்ராஃபிட் வில் பி இன்க்ரீஸ் இதனால் அவருக்கு என்ன கிடைக்காதுனா லாபம் இதன் மூலம் அதிகரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது இருக்குது வென் மோர் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் எம்ப்ளாய்ட் இட்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் டிமினிச் இதனால் என்னென்னா மோர் ஃபேக்டர்ஸ் இஸ் எம்ப்ளாய்டின்னு சொல்லியிருக்காங்க இதில் என்ன சொல்லியிருக்காங்க அதிக காரணங்களாக இருந்ததில் பணியில் அமர்த்தும் போது அப்படின்னா எதிர்நிலை உற்பத்தியினுடைய வருவாய் படிப்படியாக அந்த இடத்துல குறைஞ்சிட்டு அதுதான் அந்த இடத்துல என்னது மோர் ஃபேக்டர்ஸ் இஸ் எம்ப்ளாய்டு மோர் ஃபேக்டர்ஸ் மீன்ஸ் அந்த என்னது அதிக உழைப்பாளர்கள் அந்த இடத்துல உற்பத்தியில் ஈடுபட்டு இருப்பது பார்த்தோம் அந்த இடத்துல உற்பத்தியுடைய வருவாய் படிப்படியாக குறையும் அதுதான் கொடுத்துருக்கேன் பாருங்க மோர் ஃபேக்டர்ஸ் இஸ் எம்ப்ளாய்டு தென் இட்ஸ் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் இஸ் திமினிசஸ் இப்படி அந்த ஒரு உழைப்பாளர் என்னென்னா உற்பத்தி காரணிகள் என்னென்னா அந்த இடத்துல என்னென்னா இருப்பது பார்த்தோன்னா நிறைய உழைப்பாளர்கள் அந்த இடத்துல பணியில் அமர்த்துப்பது பார்த்தோம்னா இதுல வருவாய் வந்து இப்போனா படிப்படியாக குறைஞ்சிட்ருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கலேன் ஒரு நிறுவனத்தில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு வச்சுக்கங்களேன் பத்து பேர் செய்யக்கூடிய ஒரு வேலையை பதினைஞ்சு பேர் அந்த இடத்துல செய்கிறப்ப பார்த்தோன்னா அவங்களுக்கு கிடைக்கூடிய இறுதிநிலை வருவாய் எப்படின்னா குறைஞ்சிட்டே தான் இருக்கும் அதுதான் அந்த இடத்துல மோர்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் டிமினிஷ்னு

எழுதிநிலை உற்பத்தி திறனுக்கு அந்த இடத்துல சமமாக இருக்கும் வரை தான் அந்த இடத்துல உற்பத்தி காரணிலே இடம்பெயர்வாங்க அப்படி அந்த இடத்துல ஈக்குவல் இட்ஸ் ஃப்ரைஸ் மீன்ஸ் அந்த இடத்துல என்னென்னா இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க எந்த ஒரு உற்பத்தி காரணம்னா எழுதுநிலை உற்பத்திக்கு சமமாக இருக்கும் வரை அந்த இடத்துல விலையை அந்த இடத்துல நிர்ணயிப்பாங்க அதை தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க இந்த மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் இஸ் லெஸ் தேன் ப்ரைஸ் ஆஃப் த ஃபேக்டர் இருநிலை வருவாய் குறைவாக இருக்கிறதுக்கு காரணம் வந்துடலாம் லெஸ் தென் ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர் அப்போ உற்பத்திக்காரனுடைய விலையும் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் ஹென்ஸ் எம்ப்ளாயர் வில் பி சஃபர் லாஸ் இருக்கேன் இதனால் என்ன பண்ணுவாங்க ஒரு உழைப்பாளருக்கு வந்துடலாம் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் வந்துடல இல்லாதனால உற்பத்தியாளர் சஃபர் ஆயிடுறாங்க அதனால தான் லாஸ் ஆயிருந்துச்சிருக்காங்க

என்னெல்லாம் அப்புறம் இந்த உற்பத்திக்காரனுடைய வெளியே அந்த இடத்துல என்ன விட குறைய தொடரங்களாம் சேர்க்கிறாங்க இந்த நிலையில் தான் அந்த ஒரு உற்பத்தியாளர் அந்த காரணியே அந்த இடத்துல அதிக அளவு பயன்படுத்தினால் இழப்பை சந்திக்கலாம் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க புரியுதுங்களா நெக்ஸ்ட் வாங்க இன் ஷார்ட் இந்த மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி தேரி ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன் ஸ்டேட்ஸ் அப்போ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த இடத்துல எழுதிநேர் உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டில் தான் அந்த இடத்துல என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள் த ப்ரைஸ் ஆஃப் எ ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் டிஃபன்ஸ் அப்பான் த ப்ரொடக்டிவிட்டி ப்ரியாத உற்பத்தி காரினுடைய விலை வந்து பார்த்தோன்னா அக்காரனுடைய உற்பத்தியினுடைய அடிப்படையில் தான் அந்த இடத்துல அமையும் அப்படிங்கிறத அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க செகண்ட் கொடுத்துருக்க பாருங்க த ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் இஸ் டிட்டர்மைன் பை அண்ட் வில் பி ஈக்குவல் டு மார்ஜினல் பிரியதுங்கிற அந்த இடத்துல காரினுடைய எதிர்நிலை வருவாய் வந்து பார்த்தோன்னா உற்பத்திக்கு சமமாக இருக்கு வரலையே அந்த இல்லைன்னா விளையாண்டுல தீர்மானிப்பாங்க தேர் கொடுத்துக்கப்புறம் அண்டர் த சர்டைன் கண்டிஷன்ஸ் இந்த ப்ரைஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் வில் பி ஈக்குவல் போத் ஹாவரேஜ் அண்டு மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃபேக்டர் இப்போ இது அந்த இடத்துல என்னது நல்ல காரணியினுடைய இறுதிநிலை வருவாயின்னு சொல்லியிருக்காங்க உற்பத்திக்கு சமமாக அந்த அ காரனுடைய விலையை அந்த இடத்துல நம்ம முழுமையாக தீர்மானிக்கனு சொல்லிக்காங்க தேர்ட் பாயிண்ட் கொடுத்துருக்க பாருங்க அண்டர் சர்டன் கண்டிஷன்ஸ் த ப்ரைசஸ் ஆஃப் பி ஈக்குவல் டு போத் ஆவரேஜ் அண்ட் மார்ஜினல் ப்ராடக்ட் இருக்காங்க த தட்ரெனு சொல்லாங்க இதனால என்ன பண்ணும் சில நிபந்தனைகள் உட்பட்டு வந்து பார்த்தோம்னா காரனுடைய விலையை வந்து பார்த்தோம்னா அ சராசரின்னு சொல்லியிருக்காங்க மற்றும் இறுதிநிலை உற்பத்திக்கு அந்த இடத்துல சமமாக தான் இருக்கணும் அப்படி ஈக்குவல் டு ஆவரேஜ் அண்டு மார்ஜினல் ப்ராடக்ட் ஆஃப் தட் ஃபேக்டர் அப்புறம் இதில் எப்போவுமே என்னது இந்த கோட்பாட்டுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் வந்துடல அந்த காரினுடைய விலை வந்து பார்த்தோம்னா எதுக்கு எதுக்கு சமமாக இருக்குன்னு வந்துடல சராசரி உற்பத்திக்கும் எதிர்நோய் உற்பத்திக்கும் சமமாக தான் வந்துடல இருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பாருங்கள் மார்ஜினல் ப்ரொடக்டிவிட்டி அண்டர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அப்படிதான் அந்த நிலையில் நிறை போட்டி அங்காடியில் வந்து பார்த்தோம்னா எதிர்நிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாடு எவ்வாறு நம்ம தீர்மானிக்கிறது அப்படிங்கிறத அந்த நேரத்தில் கொடுத்துருக்காங்க எக்ஸ்எச்சில் கொடுத்துருக்காங்க பாருங்க ஃபேக்டர்ஸ் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க அதுதான் அந்த இடத்துல ஓஎன் அங்குறது என்னன்னா ஃபேக்டர்ஸ் யூனிட்ஸ் வைக்காங்க ஒய்ஹெச்சில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஃபேக்டர் ப்ரைஸு அப்புறம் ரெவென்யூ ப்ராடக்ட்டு இதுதான் அந்த இடத்துல அது காரினுடைய விலையின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு வருவாய் பற்றி தான் அந்த இடத்துல ஒயெஜில் கொடுத்துருக்காங்க இல்லை அந்த இடத்துல ஃபேக்டரி இன்டெஸ்ட்மெண்ட்ஸ் அந்த இல்லை காரினுடைய அழகு தான் அந்த இடத்துல அப்போ கொடுத்துருக்காங்க இப்படி இப்போ பார்த்தோன்னா அந்த இடத்துல என் க்யூ அப்படிங்கிறத அந்த இடத்துல எதாவது சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்து கொடுத்துருக்காங்கன்னா ஓபிங்க தான் அந்த இடத்துல ப்ரைஸு அப்போ அந்த இடத்துல ஓஎன் என் அந்த இடத்துல உழைப்பாளருடைய அழகு தான் அந்த இடத்துல ஓஎன் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த உழைப்பாளருடைய எண்ணிக்கை தான் அந்த இடத்துல என்னென்ன நம்ம காரினுடைய அழகாக நம்ம மென்ஷன் பண்ணிக்கோங்க இப்போ இந்த இடத்துல மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட்டும் எப்படி இருப்பாத்தா இந்த இடத்துல ஹரிசான்டல் டு பேரலைன்னு சொல்லிக்காங்க டு எக்ஸ்எச்ன்னு சொல்லிக்காங்க அப்போ இந்த இடத்துல என்ன இந்த இறுதிநிலை காரணிக்கான செலவும் சராசரி காரணி அந்த இடத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல எப்படி இருக்கும் எக்ஸுக்கு இணையாக ஒரே நேர்கோடாக தான் அந்த இடத்துல செல்லுது இப்படி இது அந்த இடத்துல எம்எஃப்சியும் ஏஎஃப்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தட்ல எக்ஸஸுக்கு இணையாக ஒரே நேர்கோடாக இருக்குது செல்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது எம்ஆர்பிங்கிறது அந்த இடத்துல மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டு ஏஆர்பிங்கிறது ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் அந்த இடத்துல எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அந்த இடத்துல ஈக்குவலாக கட் பண்ணுது அப்படி கட் பண்ணுறப்ப பார்த்தா அந்த இடத்துல நிறுவனம் என்ன நிலை ஏற்படுது அப்படி பார்த்தா சமநிலை என்பது அந்த இடத்துல அடைகுது அப்படி பாருங்க இட் ரிஃபர்ஸ் டு த ஃபேக்டர் ப்ரைசிங் அண்டர் த பர்ஃபெக்ட் காம்படிஷன் அப்படியா அண்டர் த பர்ஃபெக்ட் காம்படிஷன் மீன்ஸ் அந்த இடத்துல இந்த நிறைவு போட்டி அங்காடியில் வந்து பார்த்தா அந்த இடத்துல எப்படி இருக்குது எக்ஸில் என்ன இருக்குது எக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க ஃபேக்டர்ஸாக யூனிட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஒய்சச்சில் என்ன கொடுத்துருக்காங்க ரீப்ரெசன்ட் ஆஃப் ஃபேக்டர் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க அண்டு ரெவன்யூ ப்ராடக்ட்ன்னு கொடுத்துருக்காங்க இது மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் தான் அந்த இடத்துல எம்ஆர்பின்னு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஆர்பி தான் அந்த இடத்துல ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்ரு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஏஎஃப்சி தான் அந்த இடத்துல ஆவரேஜ் ஃபேக்டர் காஸ்ட் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எம்எஃப்சி அந்த இடத்துல மார்ஜினல் ஃபேக்டர் காஸ்ட்டு அப்போ அந்த இடத்துல பாருங்கள் ஏஎஃப்சியும் எம்எஃப்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல ஹரிஷாண்டல் அண்டர் பர்ஃபெக்ட் காம்பினேஷன் அண்டு எம்எஃப்சி காயின்ஸுன்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல காயின்ஸ்னா அந்த இடத்துல இங்க பாருங்க ஏஎஃப்சி வளைக்கூடம் எம்எஃப்சி வளைகோடம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காயின் செய்யணும் அந்த இடத்துல இரண்டுமே அந்த இடத்துல ஒரே நேர்கோடாக தான் அந்த இடத்துல செல்கிறது அதை எதை நோக்கி செல்கிறது அப்படி பாத்தீங்கன்னா எக்ஸ்எச்சி நோக்கி தான் அந்த இடத்துல செல்கிறது அதுதான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்க நெக்ஸ்ட் பாருங்க வென் தெர் இஸ் பர்ஃபெக்ட் காம்படிஷன்ஸ் தான் மார்க்கெட் அந்த இடத்துல நிறைய போட்டி தான் அந்த இடத்துல நம்ம காரணிகளுடைய அங்காடி அப்படின்னு சொல்லிக்காங்க அப்போ கார்னியுடைய அங்காடியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிறுவனம் பாருங்கள் எப்படி சமநிலை பாருங்க ஃபார்ம்ஸ் இஸ் இஸ்இன் ஈக்லிபிரியம் டு ஏர்னிங் த மேக்ஸிமம் ப்ராஃபிட் புரியுது அப்போ ஒரு நிறுவனம் எப்படி சமநிலை இருக்குது எப்படி லாபம் இருக்குது அப்போ ப்ராஃபிட் எப்படி இருக்குன்னா அப்படின்னா எம்எஃப்சி சீக்வல் டு எம்ஆர்பி புரியுது எம்எஃப்சி சீக்கல் டு எம்ஆர்பி பார்த்தீங்களா இதுதான் அந்த இடத்துல எம்எஃப்சியும் இதுதான் அந்த இடத்துல எம்ஆர்பி இருக்குது பார்த்திங்களா இந்த ரெண்டுமே இந்த ரெண்டு கோடுமே அந்த இடத்துல சந்திக்குது பார்த்திங்களா ஸோ அந்த இடத்துல தான் அந்த இடத்துல நிறுவனம் சமநிலையிலையும் இருக்கான் அதே பாலிஜி லாபமும் அந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் ஓ யூனிட்ஸ் ஓஎன் யூனிட்ஸ் ஆஃப் ஃபேக்டர்ஸ் அண்டு பேயிங் ஓபி ப்ரைஸ் சொல்லியிருக்காங்க அப்போ அந்த இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஓஎன்னுங்கிறதா அந்த இடத்துல ஃபேக்டர் யூனிட்ஸு ஓ தான் அந்த இடத்துல என்னென்னா ஃபேக்டர் ப்ரைஸு அப்போ அந்த இடத்துல எக்ஸைஸில் வந்து பார்த்தோம்னா காதலினுடைய அளவு எண்ணிக்கை கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அந்த இடத்துல காதிலுடைய விலை அந்த இடத்துல தீ தீர்மானிச்சிருக்காங்க இது தான் அந்த இடத்துல மெயினாக கொடுத்துருக்காங்க பிகாஸ் ஆஃப்டர் தட் பாயிண்ட்டு த ப்ரைஸ் பேட் டு த ஃபேக்டர்ஸ் மோர் தென் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் அண்டு ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட் இது தான் அந்த இடத்துல என்னது சராசரி ஊர் எதிநிலை வருவாய் உரை பற்றி எப்படி இருக்குன்னா அந்த இடத்துல இது ரெண்டுமே அந்த இடத்துல கட் பண்ணுது அப்படிதான் அந்த இடத்துல ஆவரேஜ் ரெவன்யூ ப்ராடக்ட்டும் மார்ஜினல் ரெவன்யூ ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னா இந்த இடத்துல ஈவனாக அந்த இடத்துல கட் பண்ணுறது போக தான் நிறுவனம் லாபம் என்பது அந்த இடத்துல அடையுது அது மட்டும் கிடையாது சமநிலையில் இருக்குது அப்படின்னு தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்க ஸோ இதோட இந்த லெசன் இன்னைக்கு ஓவர் மீண்டும் நாளைக்கு இந்த லெசன்லேருந்து பார்க்கலாம் தேங்க்யூ